வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் பாலு. இது உங்கள் அபிமான பாலுடன் கேளுங்கள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, 41 தமிழ் இலக்கிய நூல்கள் ஒரே புத்தகமா கிடைக்குது. அதனோட விலை 270 ரூபாய் மட்டும்தான். இந்த புத்தகத்தை யார் பதிப்பிச்சா, அந்த புத்தகத்தோட பேர் என்ன, அந்த புத்தகத்தை நீங்க எப்படி ஆர்டர் பண்ணி வாங்கலாம் அப்படிங்கிற தகவல்களை இந்த நிகழ்ச்சியில பார்க்கலாம். நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி உங்கள் அபிமான வாலு டிவிய மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. ஏற்கனவே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்க நண்பர்களுக்கிட்டையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. வாங்க, உங்கள் அபிமான வாழ்வுடன் கேளுங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். தங்களது வாழ் வலை ஒளியின் ரசிகனாகிய சென்னை தாம்பரத்தில் இருக்கும் ஆ முஹைதீன் ஷேக் ஆகிய எனக்கும் ஒரு கேள்வி. தமிழ் இலக்கியங்கள் அனைத்தும் ஒரே புத்தகமாக கிடைக்க வாய்ப்பு ஏதேனும் இருக்கிறதா? பதில் கூறுங்கள் திரு வாலு அவர்களே. வணக்கம் மொய்தீன் ஷேக். முதல்ல உங்களோட தமிழ் ஆர்வத்துக்கு எனது பாராட்டுக்கள். இனி உங்க கேள்விக்கான பதிலுக்கு நான் வரேன். தமிழ் மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட பிறகு 2010 ஜூன் மாதம் கோயம்புத்தூர்ல உலக தமிழ் செம்மொழி மாநாடு நடைபெற்றது. அதில் நடைபெறுவதற்கு முன்னமேவே என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில இருந்து நிறைய அறிய பெறும் தமிழ் நூல்கள் தரமான பதிப்புல மலிவு விலையில நிறைய புத்தகங்களை அச்சிட்டு கொடுக்கணும்னு தமிழக அரசு உத்தரவு போட்டுச்சு. அதை சிறமேற்கொண்டு செய்த தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் நிறைய தமிழ் இலக்கிய நூல்களையும் இலக்கண நூல்களையும் பதிப்பித்து வெளியிட்டு விற்பனைக்கு அனுப்பிச்சு. அப்படி பதிப்பித்த ஒரு நூல் தான் செம்மொழி தமிழ் இலக்கண இலக்கியங்கள். இதனோட மொத்த எடையே 1 கிலோ 600 கிராம். இது 1564 பக்கம் இருக்கு. இந்த புத்தகத்தை அச்சிடுவதற்காகவே பிலிப்பைன்ஸ்ல இருந்து மிக மெல்லிய தரமான தாளை இறக்குமதி பண்ணாங்க. இதுல என்னென்ன தமிழ் இலக்கியங்கள் இருக்கு தெரியுமா? இந்த புத்தகத்துல என்னென்ன சிறப்புகள் இருக்குன்னு பட்டியலிடுறேன், பார்த்துக்கோங்க. அது முடிஞ்சதும் இந்த புத்தகத்தை எப்படி நீங்க வாங்கலாம் அப்படிங்கிற வழிமுறையை நான் சொல்றேன். இதுதாங்க நான் சொன்ன செம்மொழி தமிழ் இலக்கண இலக்கியங்கள் புத்தகம். இந்த புத்தகத்தை தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் வெளியிட்டிருக்கு. இதனோட பதிப்பாசிரியரா பேராசிரியர் மாவே பசுபதி இருந்திருக்காரு. அவரோட தலைமையில தான் 41 தமிழ் இலக்கியங்கள் இந்த புத்தகத்துல தொகுக்கப்பட்டிருக்கு. பதிப்பாசிரியர் உரையில அவர் கொடுத்திருந்த ஒரு தகவல் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. அது என்ன அப்படின்னா, 1812 திருக்குறள் மூலம் மட்டும் முதன் முதலாக அச்சு பதிப்பாக வெளிவந்தது. அது அம்பலவான தம்பிரான் பதிப்பு. 1923 அகநானூறு அச்சு பதிப்பாக வெளிவந்தது. அது கம்பர் விலாசம் ராசகோபால ஐயாங்கார் பதிப்பு. இவ்விரண்டு பதிப்புகளுக்கும் இடைப்பட்ட ஆண்டுகளில் இத்தொகுப்பில் உள்ள 41 நூல்களில் சற்றொப்ப எல்லாமும் அச்சுப்பதிப்பாக வெளிவந்தன. 20ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் புலவர் வாரியாக சங்க பாடல் தொகுப்பு, 17 கீழ்கணக்கு மூலங்களின் தொகுப்பு முதலியன வெளிவந்தன. அந்நிரலில் பழந்தமிழ் நூல்களின் மூலங்கள் பார்வையில் பாட வேறுபாடுகளுடன் வெளிவரும் இத்தொகுப்பு 21ஆம் நூற்றாண்டின் முதற் பெருந்தொகுப்பு ஆகும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். உண்மையிலே மிகப்பெரிய பணி இது, பாராட்டத்தக்க பணி இது. அடுத்து அந்த பதிப்புரையில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்பதிப்பு பதப்பிரிப்பு செய்த பதிப்பாகும். அதனால் எளிதாக கற்க இயலும். சிறு முயற்சியினாலேயே பொருள் உணரவும் முடியும். முன்பும் பல நூல்கள் பதப்பிரிப்பு செய்த பதிப்பாக வெளிவந்துள்ளன. அவற்றுள் பிரிப்பு காரணமாக பொருள் திரிபு ஏற்படுத்திய இடங்களும் காணப்பட்டன. அந்நிலைமை தோன்றா வண்ணம் இப்பதிப்பில் உள்ள பிரிப்புகள் அமைந்துள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையாலுமே இதை நான் படித்து பார்க்கும்போது அந்த பதப்பிரிப்பு அவ்வளோ அழகாக எளிமையாக மிக சிறப்பாக இருக்கு. நீங்களும் படிக்கும்போது அதை உணர்வீங்கன்னு நான் நம்புகிறேன். அதனை அடுத்து இந்த பதிப்பாசிரியர் உரையில் ஒவ்வொரு இலக்கியத்தையும் அவர் வந்து அறிமுகப்படுத்துகிறார். தொல்காப்பியத்தை பற்றி சொல்லியிருக்காரு. அதனை அடுத்து 10 பாட்டு நூல்னா என்ன, அது யார் யார் பாடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நூல் பற்றியும் சொல்லியிருக்காரு. திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, பெரும்பான் ஆற்றுப்படை, முல்லைப்பாட்டு,
மதுரை காஞ்சி, நெடுநல் வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டின பாலை, மலைவடுகடாம், அதோட 10 பாட்டு நூல்கள் முடியுது. அதற்கப்புறம் 8 தொகை நூல்கள், அதை பற்றி ஒரு சின்ன குறிப்பு கொடுத்துட்டு, நற்றிணை, குறுந்தொகை, ஐந்து நூறு, பதிற்று பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு வரைக்கும் முடிக்கிறாங்க. அதற்கடுத்து 10 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்றாங்க. 10 பாட்டும் 8 தொகையும் சேர்ந்தது தான் 10 மேற்கணக்கு நூல்கள். 10 கீழ்கணக்கு நூல்கள் அப்படிங்கிறது திருக்குறள் உள்ளிட்ட நீதி நூல்களை சொல்லுவாங்க. அடுத்து 10 கீழ்கணக்கு நூல்களில் அப்படியே வரிசையாக போட்டிருக்காங்க. திருக்குறள், நாலடியார், பழமொழி 400, நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவை 40, கார் 40, களவழி 40, ஐந்தினை 50, ஐந்தினை 70, தினைமொழி 50, தினைமாலை 150, திரிகடுகம், ஆசாரக்கோவை, சிறுபஞ்சமூலம், முதுமொழி காஞ்சி, ஏழாதி, கைநிலை, இதோட 10 கீழ்கணக்கு நூல்கள் முடியுது. இதனை அடுத்து காப்பியங்கள், அதாவது 50 காப்பியங்களில் இரட்டை காப்பியங்கள்னு சொல்லப்படுகிற சிலப்பதிகாரம், மணிமேகலை, இது இரண்டையும் இங்கே தொகுத்து கொடுத்துருக்காங்க. அதற்கப்புறம் 300, அதற்கடுத்து இறையனார் அகப்பொருள். இப்படி 41 தமிழ் இலக்கியங்களை இது அழகா பதப்பிரிப்பு செய்து அச்சிட்டு வெளியிட்டிருக்காங்க. இந்த நூலில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, மூல பாடத்தில் சுவடிக்கு சுவடி ஆங்காங்கே சொற்களும் சீர்களும் வேறுபடும். அப்படி வேறுபடுவதற்கு பல காரணங்கள் இருக்குன்னு சொல்லி அந்த காரணங்களை இங்கே வரிசைப்படுத்திட்டு, மூல பாடத்துலேயும் அதற்கு பிறகு வந்த ஒவ்வொரு பதிப்பிலையும் என்னென்ன பாட வேறுபாடுகள் இருந்ததுன்னு இவங்க கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 11,140 பாட வேறுபாடுகளை இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்க கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் அந்த என்னென்ன பாட வேறுபாடுகள் இருக்குது அப்படிங்கிறதையும் ஒவ்வொரு பக்கத்துலேயும் அதற்கு கீழே அடியில் கொடுத்துருக்குறாங்க. உதாரணத்துக்கு இங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு திருக்குறளை எடுத்திருக்காங்க, பாருங்கள் இங்கே காட்டுறேன். வேண்டுதல் வேண்டாம இலானாடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்ப இல. இந்த குறளில் சேர்ந்தார்க்குங்கிற இடத்துல 1 அப்படிங்கிற எண் குறிக்கப்பட்டிருக்கு. இது என்ன காரணம் அப்படின்னா, பரிமேலழகர் இந்த குறளை மூல பாடத்துலேருந்து எடுக்கும்போது சேர்ந்தார்க்கு அப்படின்னு எடுத்து எழுதியிருக்கிறாரு. ஆனால் மணக்குடவர் என்ன பண்ணியிருக்கிறார்னா, இதை சேர்ந்தார் அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. அப்போது வள்ளுவர் சேர்ந்தார்க்குன்னு எழுதியிருப்பாரா சேர்ந்தார்னு எழுதியிருப்பாரான்னு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு நம்மகிட்டையே விட்டுறாங்கன்னா பார்த்துக்கோங்க. இது எவ்வளோ அழகான விஷயம் இல்லையா? இப்போது விரிவான அந்த செய்யுள் பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். தொல்காப்பியத்தை முதல்ல கொடுத்துருக்காங்க. தமிழில் கிடைத்த முழுமையான இலக்கண நூல் இதுன்னு நம்ம சொல்லலாம். தொல்காப்பியர் எழுதியது. தமிழ்நாட்டோட எல்லைகள் வடக்கில் வடவேங்கடம், தெற்கில் குமரின்னு நாம் இன்னைக்கு மார்தட்டி சொல்கிறதுக்கு 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம முப்பாட்டனுக்கு எல்லாத்துக்கும் மூத்தவனான தொல்காப்பியர் சொன்னது தான். அதுதான் முதல் வரியாகவே இருக்கும். பாருங்கள், வடவேங்கடம் தென்குமரி ஆகிடை தமிழ் கூறும் நல்லுலகம் அப்படின்னு. தமிழ் கூறும் நல்லுலகம் என்ற சொல்லாடலும் இங்கிருந்தான் எடுக்கப்பட்டிருக்கு. இப்படி பல்வேறு தமிழ் சொல்லாடல்கள், நாம் பயன்படுத்துகின்ற சொல்லாடல்கள் எல்லாமே நம் தமிழ் இலக்கியம் நமக்கு தந்த கொடை. அத்தகைய 41 தமிழ் இலக்கியங்களை ஒரே புத்தகமா தொகுத்து கொடுத்துருக்கிறாங்க. 10 பாட்டில் முதல் பாட்டான திருமுருகாற்றுப்படை நக்கீரர் எழுதியதை பார்க்குறோம். இங்கே முடத்தாம கண்ணியார் பாடிய பொருணராற்றுப்படை, நல்லூர் நத்தத்தனார் பாடிய சிறுபானாற்றுப்படை, கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பாடிய பெரும்பாற்றுப்படை, நப்பூதனார் பாடிய முல்லை பாட்டு, மாங்குடி மருதனார் பாடிய மதுரை காஞ்சி, நக்கீரர் பாடிய நெடுநல் வாடை, கபிலர் பாடிய குறிஞ்சி பாட்டு. இந்த பாட்டில் தான் 99 மலர்கள் இருக்கும். அந்த வரிகளை இங்கே பாருங்கள். பூக்களை பறித்து பாறையில் குவித்தல், வள்ளிதல் ஒன் செங்காந்தல், இங்கிருந்து ஆரம்பிக்கும். செங்காந்தல் ஆம்பல் அணிச்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 96 வரியில் தான் முடியும். அது பாரம் பீரம் பைங்குருக்கத்தி ஆரம் காழ்வை கடியிரும் புன்னை நரத்தம் நாகம் நள்ளிருள் நாரி மாயிருங்குருந்தும் வேங்கையும் பிறவும்
அரக்கு விரித்தன்ன பரியேர் அம்புழகுடன் அதோட முடியுது. இது வரைக்கும் 99 மலர்கள் அழகா கபிலர் எழுதி பாடியிருப்பார். இதுல அடுத்து கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பாடிய பட்டின பாலை, அதற்கடுத்து குறுந்தொகை. மலைபடு கடாமோடு 10 பாட்டு முடியுது. இதற்கடுத்து 8 தொகை நூல்கள், அதுல முதலாவதா நற்றினை, அதற்கடுத்து குறுந்தொகை, அடுத்து 500, அதற்கடுத்து 10 அதற்கடுத்து பரிபாடல், அடுத்து களித்தொகை, அடுத்து அகநானூறு, அடுத்து புறநானூறு, அடுத்து 15 கீழ்கணக்கு நூல்களில் திருக்குறள் முதல்ல, அடுத்து நாலடியார், பழமொழி 400, காப்பிய நூல்களில் சிலப்பதிகாரம், அடுத்து மணிமேகலை, 40வது இலக்கியமாக முத்தொள்ளாயிரம், கடைசி இலக்கியமாக 41வது இலக்கியமாக இறையனாரக பொருள். இப்படி புத்தகம் முழுக்க இலக்கியம் 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 தமிழ் இலக்கியம் தாங்க. 41 தமிழ் இலக்கியங்கள் இந்த புத்தகத்தில் அப்படி அள்ளி அள்ளி முத்துக்கள் மாதிரி எடுத்து கோத்து கொடுத்துருக்குறாங்க. கடைசியாக பாட்டு முதற் குறிப்பாக ராதி கொடுத்துருக்குறாங்க. இதில் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இலக்கிய வாரியாக அதற்கான பாட்டு முதற் குறிப்பாக ராதி கொடுத்துருக்காங்க. இதனோட விலை 300 ரூபாய், ஆனால் இப்போ 10% கழிவில் 270 ரூபாய்க்கு தராங்க. இந்த புத்தகம் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் நேராக போய் வாங்கிக்கலாம். இந்த புத்தகத்தை நேரில் பெற விரும்புபவர்கள் 270 ரூபாயை ரொக்கமாக செலுத்தினாவே போதும், வாங்கிக்கலாம். தபாலில் பெற விரும்புபவர்கள் 270 ரூபாயும் கூட தபால் செலவாக 50 ரூபாயும் சேர்த்து 320 ரூபாய் கட்டணும். ஆன்லைன் மூலம் மிக எளிமையாக தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தோட வங்கி கணக்குக்கு பணத்தை நீங்கள் அனுப்பிடலாம். அதோட வங்கி கணக்கு விவரத்தை இப்போ நான் சொல்கிறேன். பேங்க் ஆஃப் இந்தியா தமிழ் யூனிவர்சிட்டி பிரான்ச் நேமில் ஐஎஃப்எஸ்சி கோடு கீழே கொடுத்துருக்கேன், அதோட அக்கௌண்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன். தெளிவாக கவனமாக பார்த்து குறிச்சிக்கோங்க. குறிச்சிக்கிட்டு இந்த அக்கௌண்ட் நம்பரில் 320 ரூபாய் தபாலில் செலுத்துகிறவங்க 320 ரூபாய் கட்டிட்டு அதனோட ரசீதையோ அது சார்ந்த மெசேஜையோ பணம் செலுத்திய விவரத்தோட உங்களோட முழு முகவரியையும் தமிழ் இனி vc@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பி வைக்கணும். நீங்கள் பணம் அனுப்பி வச்ச 2 வாரத்துக்குள்ள அவங்க தபால் மூலமாகவோ அல்லது குரியர் மூலமாகவோ உங்களுக்கு பார்சலில் அந்த புத்தகத்தை அனுப்பி வச்சுடுவாங்க. முதலில் வருபவருக்கு முன்னுரிமை அப்படிங்கிற அடிப்படையில் புத்தகங்கள் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 1200 புத்தகங்கள் இன்னும் ஸ்டாக்ல இருக்கு. யார் முந்திக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த புத்தகம் நிச்சயம் கிடைக்கும். இதனோட விலை 300 ரூபாய். இந்த ஆண்டு முழுவதும் அதாவது டிசம்பர் 31 வரைக்கும் 10% கழிவோட 270 ரூபாய்க்கு இந்த புத்தகம் கிடைக்கும். அவசியம் ஒவ்வொரு தமிழரோட வீட்லயும் இது இருக்கணும். என்ன ஷேக் மொய்தீன், உங்க கேள்விக்கு விடை கிடைச்சிருச்சா? கண்டிப்பா நீங்களும் இந்த புத்தகத்தை வாங்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களை போல நிறைய தமிழ் ஆர்வலர்கள் இந்த புத்தகத்தை வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். என்னங்க உங்களுக்கும் பல்வேறு துறைகளில் சந்தேகம் இருக்கா? அந்த சந்தேகங்களை வீடியோ வடிவில் 10 நொடி வீடியோவா எடுத்து, அதுவும் வைட் ஆங்கிள் தெளிவான வெளிச்சத்துல எடுத்து, எங்களோட மின்னஞ்சல் முகவரியான channelvalu@gmail.com என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்கலாம். அது மட்டும் இல்லாம 9600045295 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கும் அனுப்பி வைக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. வாலு டிவிய மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்கன்னா உங்க நண்பர்களுக்கும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. மீண்டும் வேறொரு சுவாரஸ்யமான கேள்வி பதிலோடு உங்களை சந்திக்க வருகிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு வாலு.